हाई फाइ नेशन ना वांगे किंग अफेयर सो नम चल रुमाल कल्ची तिरमी पब्जी मोबाइल इंडिया पत्ती और न्यूस वीडियो फ्रेंड्स ओकेवा सो ना अधिकमा पब्जी मोबाइल इंडिया पत्ती पेसवे इल्ला अदु रोम्ब नाल एंद ओरु न्यूस एनक्कु अवलो इंपॉर्टेंटा तेरियल एल्ला वंदु कम्युनिटी पोस्टल पोट्टा सेलेदि इग्नोर पण्णिट्टे बट इंद विषयम ओरु इंपॉर्टेंटा तेरिंजिच्चु अदनाल दान इदु ओरु वीडियो मेना पण्णि पोडुरेन फ्रेंड्स अप्पडि एन्ना अप्पडिनु पाथीना इवर पेरु अनुज दंडा दंडोन ओके सो इवरुडैय ट्विटर लिंक डिस्क्रिप्शनल कोडुत्तिरुक्केन सो इवर वंदु पाथीना ओरु अनाउंसमेंट पोडुरप्पल सो இது வந்து இப்போ வந்து வைரலா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம PUBG Mobile கம்யூனிட்டில வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இத பத்தி ஆல்ரெடி பேச கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா இந்தியால Yazo Games னு ஒரு கேமிங் கம்பெனியோட CEO இருந்த ஆளு இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாபை விட்டுட்டு CEO ஜாபை விட்டுட்டு படத்துல வர மாதிரி இருக்கல சோ அத விட்டுட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் ஹெட் கார்ப்பரேஷன் டெவலப்பர் ஆஃப் தி கிராஃப்டனுக்கு மாறி இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அது இந்தியா ரீஜனுக்கு மாறி இருக்காப்ல ஸோ அதை விட்டுட்டு இன்னொரு பெரிய லெவலில் ஒரு ஜாபுக்கு இவர் போயிருக்காப்புல ஸோ அதுவும் கிராஃப்டனில் ஸோ இவர் என்னத்துக்கு இதை மாறினாப்புல என்னென்ன பண்ண போகிறாப்ல அப்படிங்கிற கீழே எழுதியிருக்காப்புல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது ஏன் இம்பார்ட்டன்ட் அதை அப்படி சேர்த்து சொல்கிறேன் ஸோ இவருடைய ட்விட்டரில் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நரேந்திர மோடி ஸோ அவர் கூடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கை கொடுக்குற மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோலாம் போட்டு வச்சிருக்காப்புல அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை அப்படியே கீழே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 3 AM 3:30 ஸோ அந்த டைம் கிட்ட இருக்குது அதுலேருந்து ஒரு 14 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி தான் இவர் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை போடுறாப்புல என்னன்னு பார்த்தீங்கன்னா என் கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய மூவ் நான் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் எஃப்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மீனா ஆஃப் கார்ப்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் கிராஃப்டன் ஸோ கிராஃப்டனோட கார்ப்பரேஷன் டெவலப்போட ரீஜன் ஹெட்டாக ஆகிட்டேன் எதுக்கு எந்தெந்த இந்த க்ளோரி அந்த இந்த சந்தோஷமான நேரத்தில் இதோட நான் வந்து நிறைய பேரோட அவங்க டேலண்டான ஆளுங்களோட ஒர்க் பண்ணுறேன் அதில் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஹீசன் சொல்லிட்டு போட்டிருக்காப்புல ஹீசன் யாருன்னு தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லியிருப்பேன் சியாங்கிற இவர் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியோட ஹெட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸோ மெயின் தலைக்கட்டை இவர் தான் ஸோ இவருக்கு இவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி போட்டிருக்காப்புல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இதுதான் இவருடைய ட்விட்டரில் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய டீட்டெயில் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அது இவர் பண்ணுறாப்புல ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் நான் இதை பற்றி ஃபுல்லாக சர்ச் பண்ணி நிறைய பார்த்தேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து யூசன் எடுத்துங்களா இவர் சியான் வந்து எடுத்துங்களா பப்ஜி கிராஃப்டன் ஸோ அதோட சிஇஓ வந்து ஹெட் ஆஃப் கார்ப்பரேஷனை பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறது யார் யாருன்னு தட்டி பார்க்கலாம் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் அன்னோன் இந்த மாதிரி பெரிய பெரிய பப்ஜி அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சைட் வந்து வெப்சைட் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஆனால் இவர் வந்து அனுஜ் தந்தா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு யாருமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நாடு யாருமே அவரை ஃபாலோ பண்ணலை வேறு வேறு மற்ற மற்ற கம்பெனி தான் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு இவர் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் வந்து அவர் சிஇஓ இருந்த ஆள் இப்படி சொல்கிறாப்பெல்லாம் மேபி உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் யோசனைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அண்ட் இந்த ஒரு நியூஸ் மட்டும் கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் கூட வந்துச்சு அது என்னுடைய கம்யூனிட்டி என் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டை மட்டும் தான் போட்டேன் பிகாஸ் அது எனக்கு வந்து உடனே அதை பற்றி தேவை ஹை பேசக்கூடாது அதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அதனால் கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் போட்டுட்டேன் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் பார்ட்னர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்காங்களா அதில் இன்னொரு ஒரு ஆளை ஆட் பண்ணியிருக்காங்க ஊ யூல் லிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் காரனை ஆட் பண்ணியிருக்காங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8/2 ஓகேவா ஸோ இந்த மாதம் 8ஆம் தேதி ஸோ இதெல்லாம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் நடக்குது அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் 11ஆம் மாதம் நடந்த சேஞ்சுக்கு அப்புறம் 2011ஆம் மாதம் நடந்த சேஞ்சுக்கு அப்புறம் ஒன்றுமே நடக்கலை எல்லாருமே கம்முனே இருந்தாங்க இப்போ தான் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சேஞ்ச் நடக்குது இதை பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ ரொம்ப நாள் கோமாவில் இருந்த இல்லை வந்து ஒரு செத்து போன அப்படின்னு சொன்ன ஒரு ஆளுக்கு திடீர்னு நாடி துருப்பு இருக்குடா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் திரும்ப வந்து கோமால நெஞ்சிச்சு வந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்குது ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக நியூஸ் நம்மளுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது என்னதுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி செத்து போச்சு இனிமேல் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து ஏன்னா வந்து ஒரு நியூஸுமே ஒரு சின்ன நியூஸுமே பப்ஜி சைலண்ட் வெளியாகலை ஆனால் இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் உயிரோடு இருக்குது இன்னும் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நியூஸ் தெரிய வருது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எனக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு மெயினாக அதுக்கு தான் வீடியோ பண்ணியிருக்கேன்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் எப்போ வரப்போகுது நம்மளுக்கு தெரியாது, அண்ட் நிறைய பேர் இதை பற்றி பேசுங்கன்றீங்க, ஸோ பேசிட்டேன். அண்ட் மூணாவது விஷயம் இன்னும் கொஞ்சம் நாளாக கன்ஃபார்ம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் ரிலீஸ் ஆயிடுச்சு, பப்ஜி மொபைல் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி நிறைய இடத்துல போடுவாங்க, எதையுமே டவுன்லோட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த இதெல்லாம் மெயினாக சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே, இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் செகண்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் பிளேயர் ஐஜியன். இவர் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காப்புல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாத்தா மெயின் டாத்தா லீக் என்பாங்க, லீக் பண்ணுறாள் அப்படி நம்ம மேட தமிழில் இருக்காப்புல, அவர் பப்ஜி மொபைலுக்கு பண்ணுற மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி பிசிக்கு இருக்கிற பிசி ஒரிஜினல் விஷன் இந்த கிராஃப்ட் அண்ட் விஷன் அதுக்கு பண்ணுற ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இவர் நிறைய விஷயத்துக்கு முன்னாடி சொல்லி நடந்திருக்கு. ஸோ இவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாப்புல, அது இப்போ கூட வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேக்கு முன்னாடி இன்னொரு ரிசீவ் கொடுத்துருக்காப்புல, பப்ஜி மொபைல் டூ வந்து திரும்பி வரதுக்கான வாய்ப்பு நிறைய தெரியுது, மேபி இந்த ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2051 டெக்னாலஜி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மேப்பை நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயம்லாம் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு அவர் கிடச்ச டீட்டெயில்ஸ் எங்கே அந்த நியூஸ்லாம் அவர் எடுத்து அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காப்புல. இதை பற்றி பேசுங்க, நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, ஆக்சுவலி நம்ம சேனல் 1 மந்த்துக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், மறந்துனா பார்த்துங்க, அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கம்மியில் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது, அதுக்கு பேர் என்ன பப்ஜி மொபைல் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே தான் இப்போ திரும்பியும் பேசுகிறாங்க, வேறு எந்த ஒரு புது நியூஸுமே கிடையாது, நம்ம ஏற்கனவே பேசின நியூஸ் தான். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பப்ஜி மொபைல் பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு புது விஷயம் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அது என் வீடியோவில் நான் எப்படி சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி பிளே ஒரிஜினல் பிசி விஷன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை பார்க்க, அதை அப்படியே மொபைல் ஆடுற மாதிரி கொண்டு வருவாங்க நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வரலாம், மேபி சிங்கிள் பிளேயராக கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன் இது ரூமர்ஸாக இருக்குன்னா, இன்னும் அஃபிஷியலான எந்த ஒரு நியூஸுமே ரிலீஸ் பண்ணலை பப்ஜி சைட்லன்னு, இது கன்ஃபார்மாக சொல்லவே இல்லை. கன்ஃபார்மாக சொன்ன பப்ஜி மொபைல் இந்தியாவே கம்மிங் சூன் போட்டதை இன்னும் வரலையா? ஸோ இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு மெயினாக கொடுக்கல, இது எல்லா ரீஜனுக்கும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க, இந்தியாவுக்குன்னு தனியாக பர்டிகுலராக கொடுக்கல, இது எப்படி நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியலை. ஓகே, ஸோ இவங்க கொடுத்த அந்த நியூஸ் இருக்குல்ல, அந்த பிளேயர் ஐஜன் கொடுத்த அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், அதை தான் அங்கே உள்ள நியூஸை தான் இவர் சொல்கிறாப்புல. ஸோ அந்த விவோ டேக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சைனா நாட்டோட ஒன்றாவது ட்விட்டர் மாதிரி அது. ஓகேவா? ஸோ அதை வந்து விபிஎன் தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த வெப்சைட்டை. ஸோ அதை போய் செக் பண்ணி பார்த்த ஃபுல்லாக வந்து அங்கெல்லாம் சைனீஸில் தான் இருக்கும். ஸோ சைனீஸில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டைப் பண்ணி பார்த்தோம், இந்த பேன் பேக்கேஜிங் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பேன் பேக்கேஜிங் கைடுங்கிறது ஒரு சேனல் மாதிரி அந்த விபோ அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து. ஓகேவா? ஸோ அதை நிறைய செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி ஒரு பேஜே கிடையாது, அந்த பேஜில் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் அவங்க போடவும் இல்லை, இவங்க எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவும் இல்லை. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, யாரும் பெருசாக இதை பற்றி ஹைப் ஆகிக்க வேணாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மேலே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒன்றாவது உருப்படியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைலுக்கு இன்னும் நாடி திருப்பி இருக்குது, இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். பை பை. Hit me 2 times, hit me 3 times, Lego. Hit me 1 time, 2 times.